Thank you.
மரியாதை பேசுங்க, வாடி போடிங்கிற வேலை அதிகாதீங்க. என்னங்கடி அப்படி? ஆமா, என்னங்கடி வாங்க கடி போங்க கடின்னு பேசுங்க. கோவப்படாத, தொழில பொறுமை தானே முக்கியம். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எது கல்யாணம் ஆக போகுது? என்ன சொல்றீங்க, கல்யாணம் ஆலைகிறீ இவ்வளவு பெருசா இருக்குது? கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. வீட்டுக்கார் பேர் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிக்கணும். ஆமா, அவருடைய முதல் எழுத்தை கடைசி எழுத்தையும் சொல்லுவேன். சரி, அதை கண்டுபிடிக்க வேண்டிய உங்க தலையெழுத்து எங்கே சொல்லுங்க பாப்போம். அவர் பேரு முத எழுத்து சு. எது முதலி சொல்ற? சு, கடைசி எழுத்து மி. இத பத்தி மாப்பிள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஒரு முடிச்சவளாவே பேரடி அறிவட்ட முட்டை ஏடி என்னடி வந்து கேக்குற? இல்லங்க, முத எழுத்து சுவா, கடைசி எழுத்து நீயா? என்ன மாப்பிள்ளையோட ஊரு? உங்க வீட்டுக்காரர்? ஆமா. எந்த ஊரு? முத எழுத்து பூ, கடைசி எழுத்து புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை. என்ன பார்த்து எப்படி வீங்கி போய் கிடக்குங்கிறது? புதுக்கோட்டை எஸ்பி ஆபீஸ் கிரவுண்ட்ல காலையில ஒரு பொம்பளை வாக்கிங் போகுது. எப்படி அதை பார்த்துதான் நான் இதே செட் பண்ணது. எப்படி அது நடந்த பாக்குறேன். வாக்கிங் போறது எப்படி போகுது சார்? எந்த பெண்ணுகிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கு. எனக்கு வேண்டாம். சரி, அவட போலியா? என்ன சொன்னாரு? அடக்க ஒடுக்கம்னா உனக்கு தெரியுமா? அடக்கமான பெண்களை எங்க வேணாலும் பாக்கலாம். எப்படி? அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாக்கலாம். அப்புறம் போட்டு போ, கூப்பிடு அம்மாவ. அம்மா கிளம்பிட்டு குதிரை. அம்மா பாக்குறேன். அம்மா அம்மாவே உன்னை சேர்த்து வச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்க. மூணு அஞ்சு உருவம் சேர்த்தது ஒண்ணு. அப்புறம் காட்டுக்குள்ள காதல கிளியாக்குள்ள காட்டுக்குள்ள காதல்
நீ யாருடி? நீ எங்க அப்பா வச்சிருக்காரா?
அது வந்து நெருவிக்கே போகாம இருக்கா என்ன அப்படிக்காவது பயமுறுத்துறான் தலைய விட தெரிஞ்சு இருக்காருயா இளம்பு இல்லையா குரங்கு